தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் கருப்பு கொடி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி முக்கிய நகர மையங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய பிஜேபி அரசாங்கம் இந்த பொது முடக்க காலத்தை பயன்படுத்தி மக்களை எல்லாம் வீடுகளில் முடக்கிவிட்டு மக்களுக்கு விரோதமான விவசாயிகளுக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களை தொடர்ச்சியாக நிர்வாக உத்தரவின் மூலமாகவும் அவசர சட்டங்களின் மூலமாகவும் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. மின்சார திருத்த மசோதா 2020, அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம், வேளாண் விளைபொருள் உத்தரவாத சட்டம், ஒப்பந்த சாகுபடி சட்டம் என்று சொல்லி இந்த நான்கு சட்டங்களும் இந்திய விவசாயத்தை விவசாயிகளை அழிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்கிற காரணத்தினாலே தான் இந்த நான்கு சட்டங்களையும் மத்திய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இன்றைய தினம் ஏறத்தாழ 50 லட்சம் வீடுகளில், வயல்வெளிகளில், வீடுகளில், தெருக்களில் சுமார் 50 லட்சம் இடங்களில் இந்த கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டங்கள் மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. விவசாயம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மின்சாரம் என்பது மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கத்துடைய உரிமைகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேதான் இந்த சட்டங்களை எல்லாம் மத்திய பிஜேபி அரசாங்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொது முடக்கத்தை பயன்படுத்தி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான நடவடிக்கையை பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக அகில இந்திய போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதே நாளில் சண்டிகரில் ஹரியானா மாநில விவசாயிகள் 10,000 டிராக்டர்களுடன் இன்றைக்கு சண்டிகர் தலைநகரத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு மாநிலங்களில் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்பப் பெறுகிற வரை வீரியமிக்க போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.